Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 2.5 ல உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? தீர்வு காண்க. 2x2 plus x minus 15 less than or equal to 0 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு அசைன்மென்ட் கொடுத்து இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தி எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த காரணிகளை என் கோட்ல என்ன செய்யணும், குறிக்கணும். என் கோட்ல குறிச்சு மாறுநிலை புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, அந்த புள்ளியிலிருந்து நம்ம தீர்வு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம கணக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த அசைன்மென்ட் பாடுகளை எழுதி காரணிப்படுத்தி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2x2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 15 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தடில் நம்ம காரணிப்படுத்தலாம். பெருக்குனா என்ன வரணும்? எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவும் மாறிலையும். மைனஸ் 15 × 2 = 30. கூட்டினா என்ன வரணும்? எக்ஸின் கெழு 1 கிடைக்கணும். ஓகேவா? அப்போ எந்த நம்பர்லாம் கூட்டினா, அடுத்தடுத்த எண்களை நம்ம பெருக்கினாதான் 1 கிடைக்கும். அப்போ 5 × 6 = 30. 5 × 6 பெருக்கினா நமக்கு 30. இப்போ பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு எண்ணுக்கு தான் நம்ம என்ன போடணும், மைனஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம பெரிய எண்ணுக்கு ப்ளஸ் தான் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பெருக்குங்க. மைனஸ் 5 × 6 = 30. பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணி கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். அப்போ 6 × 5 போனால் என்ன வரும்? 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவால் நம்ம வகுக்கிறோம். பை 2 போட்டுடலாம். வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துடலாம். 1 × 2 = 2 × 2 = 6. அப்போ இந்த காரை நம்ம எப்படி எழுதலாம்? கீழே 2 இருக்குது. ஸோ 2x - 5, மேலே -5. ஓகேவா? இன்று இங்கே 1 இருக்குது. அப்போ 1x + 3 = 0. ஓகேவா? = 0 அல்லது லெஸ் தேன் ஆர் = 0. இப்போ இது = 0, இது = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2x - 5 = 0 இருக்கலாம், அல்லது x + 3 = 0 இருக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு 2x வேல்யூ கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும்? 2x = -5. இங்கே போகும்போது +5 மாறிடும். x = 5, பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இங்கே வரும்போது என்ன செய்யும்? வகுத்தல் 2 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது? 5/2. இதில் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? -3 கிடைக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் செஞ்சுருக்கோம். காரணிப்படுத்தி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இனிமேல் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை நம்ம என் கோட்டில் குறித்து மாறுநிலை புள்ளி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என் கோட்டில் குறிக்கலாமா? என் கோடு இன்ஃபினிட்டிவிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து நமக்கு மைனஸில் வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே 0 இங்கே தான் வரும். -3. இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ 0 அங்கே 5/2. ஓகேவா? இப்போ இதுக்கு இடையில இடைவெளிகள் எழுத போகிறோம். இடைவெளிகள் வந்து என்னெல்லாம் அப்படின்னா, -∞-3, அடுத்து -3, 5/2, அடுத்து 5/2, ∞. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஒரு அட்டவணை போட போகிறோம் மாறுநிலை புள்ளிகள் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ மாறுநிலை புள்ளிகள் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அட்டவணை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிரிவு இடைவெளி. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்கிற அந்த அசைன்மென்ட்பாடுகளை நம்ம 2 காரணிகளாக பிரிச்சிருக்கிறோம். அந்த காரணிகளினுடைய குறியீடு தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2x - 5 குறியீடு, அடுத்தால x + 3 குறியீடு, அடுத்து இந்த அசைன்மென்ட்பாடு. ஓகேவா? அந்த சமன்பாடு ஃபுல்லாக எழுதி அதனுடைய குறியீடு நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிரிவு இடைவெளி எழுதிக்கலாம். பிரிவு இடைவெளி என்ன இருக்குது? -∞-3. அடுத்தது இது வரைக்கும் 1, அடுத்து இது 1, அடுத்து இது 1. அப்போ அடுத்து என்ன வரும்? -3, 5/2. ஓகேவா? அடுத்தால 5/2, ∞. இப்போ இதில் உள்ள இதுக்கு இடைப்பட்ட எண்கள் ஏதாவது ஒரு நம்பரை கொண்டு இந்த 2x - 5 போட்டால் நமக்கு ப்ளஸ் வேல்யூ வருமா மைனஸ் வேல்யூ வருமானு பார்க்கணும். ஓகேவா? -∞-3 இடையில உள்ள எண் என்னது? ஒரு -4 எடுத்துக்கலாம். -4 இப்போ இந்த இடத்துல கொண்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். 2 × -4, நான் இதில் எழுதுறேன் பாருங்கள். 2 × -4, அடுத்தால -5. இது என்ன வரும்? -4×2 - 5. ரெண்டுமே ஒரே அடையாளமாக இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டி அதே அடையாளத்தை போடுவோம். அப்போ நமக்கு என்ன அடையாளம் கிடைக்கும்? மைனஸ். அப்போ இந்த இடம் என்ன வரும்? மைனஸ். ஓகேவா? அதே -4 இந்த இடத்துல கொண்டு போடுங்க. -4 + 3. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். -4 அடையாளம் என்னது? மைனஸ் தான். ஓகேவா? அப்போ மைனஸ் வந்துடும். அடுத்தால -, இந்த ரெண்டையும் பெருக்குனா தான் நமக்கு இந்த அசைன்மென்ட் பாடு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக அடுத்ததை நம்ம போட்டுடலாம்.
இப்போ பாருங்க இந்த ரெண்டுக்கும் இடையில மைனஸ் மூணுக்கும் ஐந்து பை ரெண்டு, ஐந்து பை ரெண்டு அப்படிங்கிறது வந்து என்னது, ரெண்டு, இரு ரெண்டு நான்கு, மீதி ஒன்று, புள்ளி வச்சு பத்து, ஐ ரெண்டு பத்து, ஓகேவா? அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு, மைனஸ் மூணுக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கும் இடையில உள்ள எண் என்ன வரும், நம்ம ஜீரோ எடுத்துக்கலாமா? ஜீரோ கொண்டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல போட்டால் இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். அப்போ இது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஜீரோ இங்கே கொண்டு போட்டு ஜீரோ ப்ளஸ் மூணு நமக்கு என்ன வரும், ப்ளஸ் கிடைக்கும், ஓகேவா? அடுத்தல இங்கே பாருங்கள் ஐந்து பை ரெண்டுங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு, ரெண்டு புள்ளி அஞ்சு, ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு அதிகமாக. அப்போ நம்ம மூணுங்கிற என்ன எடுத்துக்கலாம், இப்போ இதில் நம்ம மூணு போட்டோம்னா மூவி ரெண்டு ஆறு, ஆறில் அஞ்சு போனால் ஒன்று, அப்போ ப்ளஸ் ஒன்று. அப்போ இந்த இடம் நமக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸ் கிடைக்குது. அடுத்தால இந்த இடத்துல அதே மூணை கொண்டு போடுங்க, மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு, அப்போ அதுவும் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது, ப்ளஸ் தான் கிடைக்குது, ஓகேவா? இப்போ இந்த ரெண்டும் இந்த சமன்பாட்டினுடைய காரணிகள். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்குனா இந்த காரணி கிடைக்கும், அதே மாதிரி அடையாளங்களையும் பெருக்குனா இங்கே என்ன ஆன்சர் வருமோ அது கிடைக்கும், ஓகேவா? மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா என்ன வரும், ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ், ஓகேவா? இப்போ இதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த கடைசியாக நமக்கு கொடுத்துருக்குற அந்த அசமன் பாடி குறியீடு எழுதின இடத்துல எந்த இடத்துல மைனஸ் சைன் வந்திருக்கோ, ஓகேவா, அதுதான் நமக்கு என்னது, தீர்வு, ஓகேவா? மைனஸ் எண் வந்து எந்த இடத்துல வந்திருக்குதோ அதுதான் நமக்கு என்ன செய்யணும், தீர்வாக நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். தேர்ஃபோர் தீர்வுகள், நமக்கு என்னது எந்த இடத்துல மைனஸ் வந்திருக்குதோ அங்கே எந்த இடைவெளி இருக்குதோ அதுதான் நமக்கு தீர்வு, ஓகேவா? மைனஸ் மூன்று கமா ஐந்து பை ரெண்டு. இப்போ இதில் வந்து என்னென்னு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதில் போடுற வந்து பிராக்கெட், அதாவது மூடிய இடைவெளி திறந்த இடைவெளி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இந்த ரெண்டு நம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் வந்து ஈக்குவல்ட்டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. ஈக்குவல்ட்டுனா கண்டிப்பாக இந்த எண்களும் உண்டுன்னு அர்த்தம், ஓகேவா? இந்த எண்களும் உண்டுனா நம்ம அதை எப்படி எழுதலாம், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுடலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டால் தான் கண்டிப்பாக இந்த எண் உண்டு, இந்த எண்ணிலிருந்து இந்த எண் வரைக்கும்னு அர்த்தம், ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் இந்த அட்டவணை மட்டும் போட்டுட்டு இந்த மாறுநிலை புள்ளிகளை கண்டுபிடிச்சிட்டு எந்த இடத்துல சைன் இருக்கோ அதுக்கு நேர் இருக்கிறது தான் நமக்கு தீர்வு. இங்கே வந்து இதில் அடையாளம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஈக்குவல்ட்டி இருக்கா இல்லையா. ஈக்குவல்ட்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மூடிய இடைவெளி இணைஞ்சிட வேண்டியதான், போட்டுற வேண்டியதான், ஓகேவா? இதுதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த கணக்கோட தீர்வுகள், ஓகேவா? நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் இதில் மூணு ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதனுடைய காரணிகள் கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து அதை என் கோட்டில் குறித்து அந்த பிரிவு இடைவெளிகளை எழுதி மாறுநிலை புள்ளிகளை கண்டுபிடிச்சி அதில் எது எதிர்குறி உடையதாக இருக்குதோ அந்த அடையாளத்துக்கு நேராக இருக்கிற எண்கள் தான் இடைவெளி தான் நமக்கு தீர்வுகள், ஓகேவா? அடுத்து இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஈக்குவல்ட்டி இருந்துச்சுன்னா மூடிய இடைவெளி, ஈக்குவல்ட்டி இல்லைனா திறந்த இடைவெளி போட்டு முடிச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் செம்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.